டங் பிளஸ்டர். நாக்கில் ஏதாவது சுட்டுக்கிட்டீங்க, இல்லை ஹாட்டாக ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னாலும், இல்லைனா வைரல் இன்ஃபெக்ஷன்னாலும் நாக்கில் தடிப்பு தடிப்பாக சின்ன சின்னதாக ரெட் கலரில் ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும், அதுதான் டங் பிளிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மவுத் அல்சர் வரும்போது, இல்லைனா உங்களோட டங் பர்னிங் சென்சேஷனில் இருக்கும்போது, அலர்ஜிஸ் வரும்போது வரும். இது வந்த ஒரே நாளில் இதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சில ரெமெடிஸை கண்டிப்பாக எடுக்கணும். எப்போவுமே நம்ம வாய்ப்பகுதியில் பாக்டீரியா அண்ட் வைரஸோட இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஈரப்பதம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிறதுனால இது ஆப்வியஸாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நம்ம வாய்ப்பகுதியை சுற்றி இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் ஒழியணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுற சில ரெமெடிஸை தான் நம்ம எடுக்கணும். சால்ட் அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு சிறந்த ரெமெடி. ஸோ சால்ட்டை நீங்கள் டங் பிளிஸ்டருக்கு ஒரு நல்ல ரெமெடியாக எடுத்துக்கலாம். இது இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயினை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பாக்டீரியாவை அழித்து அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கப்பில் லியூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டை மிக்ஸ் பண்ணுங்கள். அதை உங்களோட வாயில் போட்டு நல்லா காகல் பண்ணி ஸ்பிட் அவுட் பண்ணுங்கள். இதை ஒரு 5 தடவை ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பிளிஸ்டர் சீக்கிரமாகவே ஹீல் ஆகிடும்.